Hi friends, welcome to Indrani Kitchen Heart and Sweet. நம்ம இன்னைக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு தோசை செய்ய போறோம். என்னன்னா கோதுமை மாவுல தேங்காய் துருவல் போட்டு வெல்லம் வச்சு நம்ம ஒரு செய்ய போறோம். இது ஒரு ஸ்நாக்ஸ் ஆகும், இல்ல காலையில டிஃபனுக்கு கொடுக்கலாம். இதுக்கு நம்ம ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். தண்ணி இந்த மாதிரி சூடு பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சூடு பண்ணி வச்சுக்கலாம். அந்த தண்ணியில நம்ம 1 கப் கோதுமை மாவுக்கு 1/2 கப் அவளுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். இந்த சூடு பண்ண தண்ணியில் வெல்லம் போட்டுடலாம். வெல்லம் கொதிக்கணுன்றது தேவையில்லை. நீங்கள் இந்த மாதிரி வெல்லம் போட்டு கொஞ்ச நேரம் வச்சுட்டிங்கன்னா அந்த சூட்டுக்கு வெல்லம் கரைஞ்சிடும். இதுக்கு நான் 1/2 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். அதை நல்லா இந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தோசை குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் செஞ்சு கொடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். நம்ம தேங்காய் துருவி வச்சிருக்கிறீங்கள அந்த தேங்காயையும் நம்ம போட்டுடலாம். நம்ம இப்போ வெல்லம் போட்டு வச்சுருக்கிறீங்களா சுடு தண்ணி, அது நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம அதை வடிகட்டி நம்ம இதுக்கு சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி நம்மளுக்கு தோசை மாவு பதத்துக்கு வரணுங்க. தோசை மாவு நம்ம ஊற்றுவோம் இல்லைங்களா, அந்த பதத்துக்கு இருக்கணும். இப்போ இது கொஞ்சம் கட்டியாக இருக்குது. இந்த மாதிரி நல்லா போட்டு கட்டி இல்லாமல் இந்த மாதிரி கலக்கிக்கோங்க. எக் பீட்டர் இருக்குதுன்னா அதில் வச்சு கலக்கினீங்கன்னா கட்டியே வராது. தோசை மாவு பதத்துக்கு கலந்து வச்சுக்கோங்க. ஒரு தவா வச்சுக்கலாம். அந்த தவா நல்லா சூடேறட்டும். சூடேறின பிறகு சும்மா ஒரு 2 டிராப் ஆயில் போட்டுக்கிறேன். இப்போ நான் நம்ம தோசை மாவு இருக்குதுங்களா அதை ஊற்றிக்கலாம். இது தோசை சிம்மில் வச்சு சுடுனீங்க. ரொம்ப சிம்மில் வேணால் கொஞ்சம் ஜாஸ்தி வச்சுட்டு சுட்டால் நல்லா வரும். நம்ம வெல்லம் போட்டிருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. குழந்தைங்களுக்கு சர்க்கரை யூஸ் பண்ணாமல் 2 நாளைக்கு 1 முறை அந்த மாதிரி இந்த மாதிரி வெல்லத்தில் யூஸ் பண்ண நீங்கள் கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. பெரியவங்களுக்கும் கொடுங்க. நம்ம நெய் போட்டு நல்லா தடை விட்டுட்டு இந்த மாதிரி திருப்பி போட்டு சிம்மில் வச்சு வேக வச்சு எடுக்கணுங்க. திருப்பி போட்டு சிம்மில் வச்சு கொஞ்ச நேரம் நல்லா மூடி விட்ருங்க. இல்லாட்டி மூடி விட்டுட்டீங்கன்னா நல்லா வெந்துடும். நம்ம இந்த மாவுலேயே நம்ம பணியாரம் செய்வோம் இல்லைங்களா, குழிப்பணியாரம் செய்வீங்களா, இந்த மாவை வச்சு குழிப்பணியாரம் ஊற்றிக்கலாம். நான் இந்த மாதிரி குழிப்பணியாரம் ஊற்ற சொல்ல அது சென்டரில் கொஞ்சம் ஆப்பிள் 1 பீஸ் கட் பண்ணி வச்சுருவேன். குழந்தைங்க சாப்பிட சொல்ல விரும்பி சாப்பிடுவாங்க. உள்ளே இந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரியே நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். நிதானமாக வேக வைங்க. ஃபுல் ஃப்ளேமில் வச்சா தோசை வராது. சிம்மில் வச்சு செய்யுங்க, சூப்பராக தோசை வரும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. நான் இதுக்கு குழிப்பணியாரம் எப்படி செய்கிறது ஸ்வீட் மாவில் இதே மாவில் இந்த மாதிரியும் செய்யலாம். இதையும் சிம்மில் வச்சு நல்லா திருப்பி போட்டு வேக வச்சு கொடுங்க. நான் இது உள்ள ஆப்பிள் வச்சு கொடுத்துருக்கேன். ஆப்பிள் சின்ன சின்ன பீஸ் துண்டு நம்ம மாவு இந்த மாதிரி ஊற்றிடலாம். ஊற்றிட்டு அது உள்ள சின்ன சின்னதாக ஆப்பிள் பீஸ் உள்ளே வச்சுட்டு நம்ம திருப்பி போட்டு இந்த மாதிரி நீங்கள் சுட்டு எடுத்தீங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு ஒரு ஸ்வீட் பணியாரம் ரெடிங்க. இந்த மாதிரி ஜாஸ்தி நீங்கள் ரெசிபி பார்க்கணுன்னா நம்ம இந்திராணி கிச்சன் ஹாட் அண்ட் ஸ்வீட் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக